Hi friends, welcome to Prema's kitchen. இன்னைக்கு நாம செய்ய போறது ஒரு டிஃபரண்டான எக் கிரேவி. இதுக்கு தேவையான பொருட்கள் எக் வந்து ஒரு 4 எக்ஸ் எடுத்துர்க்கேன். அது வந்து பாயில் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, ரெண்டையும் கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவு, சீரகம் 1/2 ஸ்பூன் அளவு, கசகசா இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு, 4 முந்திரி. அப்புறம் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா இருக்கு, எவரெஸ்ட் கிங் மசாலா பவுடர். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. குயிக்கா இந்த கிரேவியை பண்ணிடலாம். இப்போ நம்ம கடாய் ஆன் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமா நீங்க சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா தக்காளி வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கிருக்கு. இப்போ நம்ம பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொடி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி, வரமிளகாய் தூள், கிச்சன் கிங் மசாலா பவுடர் எவரெஸ்ட் கம்பெனியோடது, இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். இப்போது கடாய் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கருவேப்பிலையும் குட்டி வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கொதிச்சதும், இது நம்ம திக்காக வேணும்னாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கிரேவி தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கொஞ்சம் நல்லா திக்காயிருக்கு. இப்போ நம்ம எக்கை வந்து வேக வச்சதை வந்து கொஞ்சம் லைன்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவி உள்ளே இறங்கும். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த எக்கை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும், இது வந்து நல்லா அந்த கிரேவி இறங்கிடும். கலந்து விட்டுக்கோங்க. மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாவ், நம்மளோட சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ரைஸ்க்கும் வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் இதை வச்சுக்கலாம். செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எக்கில் வந்து நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் நிறையா குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும், பெரியவங்களும் இந்த டைமில் நிறையா சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.